வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நம்மளுடைய விளக்கு கடை பாரம்பரிய விளக்குகளுக்கு மட்டும் இல்ல விக்கிரகங்கள் நம்மளுடைய பாரம்பரியமான சமையல் பாத்திரங்களும் நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கும் அந்த வகையில் இப்போ நமது விளக்கு கடைக்கு புதுசாக கொண்டு வரப்பட்டிருக்கிற ஈச்சட்டியை தான் பார்க்க போகிறோம் ஈயச்சட்டி அப்படின்னோடனே இது வந்து ரசச்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஐயங்கார் ரசச்சொம்புன்னுவாங்க இதில் ரசம் வச்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கும் பாரம்பரியமாக சமைக்கக்கூடியவங்க மத்தியில் இந்த ரசச்சட்டிக்கு வந்து ரொம்பவே வரவேற்பு இருக்குது நிறைய பேர் கேட்டும் வர்றாங்க நீங்கள் அதை கொஞ்சம் வர வச்சு கொடுங்களேன்றாங்க ஸோ அவங்களுக்காகவே பிரத்யேகமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சைஸில் ரொம் நிறைய மாடல் கொண்டு வந்திருக்கிறோம் வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஈய சட்டி அது மாதிரி ரச சட்டி ரசச்சொம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே இந்த பாத்திரம் தான் இது வந்து வெள்ளி ஈயம்னு சொல்லுவாங்க ரொம்பவே வந்து நம்மளுடைய பழைய கால பாத்திரங்கள்ல ஈயம் பூசுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த ஈயத்தை தான் பூசுவாங்க ரொம்ப நல்லதும் கூட இதுல ரசம் வச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்றதுக்காகவே இந்த சட்டி வந்து பார்த்து பார்த்து கேட்டு வாங்குவாங்க இந்த இது வந்து ஒரு நல்ல பாரம்பரியமான ஒரு பொருள் அப்படின்றதுனால இப்போ செய்கிறவங்க ரொம்பவே கம்மி தான் அப் நிறைய பேர் கேட்டு வந்ததுனால இதை நம்மளுடைய விளக்கு கிடைக்கும் வர வச்சிருக்கிறோம் இதுலேயுமே நிறையா சைஸஸ் நிறையா மாடல் அழகழகாக வந்திருக்கு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் நாம் சூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம குத்துச்சட்டி அந்த அந்த மாடலில் வந்திருக்கக்கூடிய ஈயச்சம்பை தான் பார்க்குறோம் இதுலேயுமே மூணு நாலு சைஸ் இருக்குது இப்போ இதில் வந்து சமைக்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு சமைக்கக்கூடாது ஸ்டவ்ல லோ ஃப்ளேமில் வச்சு சமைப்பாங்க இந்த பாரம்பரியமான பாத்திரங்களில் சமைக்கிறவங்களுக்கு இதில் சமைக்கவும் தெரியும் அல்லது இதை பற்றி நிறைய யூடியூப் வீடியோலாம் இருக்குது அதை பார்த்து கூட நாம் சமைக்கலாம் இதில் ரசம் வைக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்வாங்க அதே மாடலில் அழகா வட்ட சைஸில் வந்திருக்கக்கூடிய பாத்திரம் தான் பார்க்குறோம் அழகா வட்டத்தில் வட்டமாக வந்திருக்கக்கூடிய பாத்திரம் ரொம்ப அழகாவும் இருக்குது அழுத்தம் திருத்தமாக இருக்கும் இது வந்து ஹெவியாக தான் இருக்கும் லைட் வெயிட்டாலாம் இருக்காது ஹெவியாக இருக்கும் அதுலேயே இந்த மாடல் செம்பு வந்து இதுதான் முதல்ல வந்துட்டு இருந்தது முன்னாடி கொஞ்ச நாள் நம்ம இது வந்து வர வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ திரும்பவுமே வர வச்சுருக்கிறோம் ரொம்ப அழகாக மாடல் வந்து அவ்வளோ அழகழகாக வந்திருக்கு நம்ம பானை இது சோறாக்குற பானை மாதிரியே கூட வந்திருக்கு இதில் ஒரு சில பேர் பால் கூட காய்ச்சுவாங்க அது பாரம்பரியமாக சமைக்கிறவங்களுக்கு இந்த பாத்திரம் பார்த்தா அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ நல்லா அழகாக ட்ரெடிஷ்னலாக வந்திருக்கக்கூடிய ஈயச்சொம்பு அது மாதிரி மாட விளக்கு வெங்கலம் மிக்ஸ் பண்ணி செஞ்ச செய்யப்பட்ட மாட விளக்கு இது ஸோ உங்களுக்கு கலர் வந்து அவ்வளோ சீக்கிரம் கருக்காது அதனால ஹெவியாகவும் இருக்கும் மாட விளக்கு அப்படின்னாலே ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படிதான் நம்மக்கிட்ட இருக்கும் மாட விளக்கு அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கிடைக்குமா ட்ரெடிஷ்னலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க ஸோ இது வந்து பற்றையில் செஞ்சு வரக்கூடிய மாட விளக்கு தான் இப்போ பார்க்குறோம் மாட விளக்கு நம்மளுடைய வீட்டு வாசலில் ஏத்துறதுக்கும் சரி ட்ரெடிஷ்னலாக அந்த இடத்த நம்ம காட்டணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாடை விளக்கு வைக்கலாம் கை விளக்கு வகையில் வரக்கூடிய விளக்கு ஈஸியாக கையில் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அதாவது தூக்கி நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான விளக்குகள் அதுலேயுமே அஞ்சு சைஸ் இருக்குது குட்டி சைஸ் இது இருக்கிறதுலையே சின்னது இது அந்த பழைய ட்ரெடிஷ்னல் அந்த காரக்குடி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விளக்கு இல்லாத வீடே இருக்காது இது ஒன்று ரொம்ப ஹெவியாக வந்துட்டு இருந்தது அல்லது லைட் வெயிட்ல வந்துட்டு இருந்தது இப்போ நல்லா அழகாக கரெக்டான வெயிட்டில் வந்திருக்கு பார்க்கவே நல்ல லுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் இது அப்படின்றதுனால அன்ஃபினிஷ்டாக தான் இருக்கும் பார்த்தாலே தெரியும் வலுவலு வலுன்னு இருக்காது லைட்டாக அந்த சொரசரப்பு தன்மை இருக்கும் ஏன்னால் பட் அதில் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வைக்கும்போது வழியாமல் இருக்கணுன்றதுக்காக ட்ரெடிஷ்னலாக தான் அதை கொடுத்துருப்பாங்க இதுலேயுமே அஞ்சு சைஸு அவ்வளோ அழகாக நல்லா நிறைய எண்ணெய் விட்டு விளக்கேத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நம்ம கார்த்திகை தீபத்துக்கு வந்தது கண்டினியூவா இருந்ததுனால நம்ம காட்ட முடியல பட் இனிமேல் இது நம்மளுடைய விளக்கடையில ரெகுலராகவே கிடைக்கும் இன்னைக்கு நாம் பார்த்த இந்த ஈயச்சட்டி அது மாதிரி ட்ரெடிஷ்னலான மாடை விளக்கு இதெல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடைக்கு வந்து நீங்கள் நேரடியாக பார்த்தும் எடுக்கலாம் அல்லது நீங்க வெப்சைட் மூலமாகவும் ஆர்டர் பண்ணலாம் வெப்சைட்ல நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதுலேயே லிங்க் கொடுத்துருப்பாங்க ப்ராடக்டோட லிங்கே இந்த வீடியோலயே இருக்கும் அது மாதிரி எங்களை காண்டாக்ட் பண்ணுற நம்பரும் உங்களுக்கு இதுல இருக்கும் இதுல நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்